அப்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் ஏதாவது வீட்டு பாடம் எழுதிட்டு வரலினாலோ இல்ல ஏதாவது தப்பு செஞ்சிட்டாலோ ஆசிரியர் தோப்புக்கரணம் போட சொல்லுவார். இது ஏன் மாணவர்களை தோப்புக்கரணம் போட சொல்றார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தோப்புக்கரணம் போடும் போது நினைவாற்றல் அதிகரிக்கும். இது தொடர்ச்சியா செய்ய செய்ய மூளை சுறுசுறுப்படையும். மாணவர்களோட நினைவாற்றல் நல்லா இருக்கிறதுக்காக தான் ஆசிரியர் இத மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் படிப்புல மந்தமா இருக்கிற மாணவர்களை பார்த்தா ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா காதை புடிச்சு திருவுவார். இதுவும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு தான். அது எப்படின்னு பாக்கலாம். இப்ப எல்லாம் யாருமே தோப்புக்கரணம் போடுறது இல்ல. கோயில்கள்ல பக்திக்காக தோப்புக்கரணம் போடுறவங்க கூட சும்மா தலையை ரெண்டு குட்டு குட்டிட்டு தோப்புக்கரணம் போட்ட மாதிரி ஒரு பாவனையா செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையாவே தோப்புக்கரணம் எப்படி போடணும் தெரியுமா? தோப்புக்கரணம் ஏன் போடணும், எப்படி போடணும், அதனால நமக்கு என்ன பலன்? நமது முன்னோர்கள் சொல்றது எதுவா இருந்தாலும் அதுல சில காரணங்கள் இருக்கும். தோப்புக்கரணம் போடும்போது நம்ம காது மடல்களை பிடிச்சுக்கிறோம். இப்படி செய்யும் போது காது மடல்கள்ல தான் உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற முக்கியமான புள்ளிகள் இருக்கு. காது மடல்களை பிடிச்சு தோப்புக்கரணம் போடும்போது உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா செயல்படுறதுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்குது. தோப்புக்கரணம் போடும்போது உட்கார்ந்து எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப காலில் உள்ள சோலியஸ் அப்படிங்கிற தசை இயங்க ஆரம்பிக்குது. இந்த சோலியஸ் தசையால உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் சீரா போகுது. இதயத்துல உள்ள தசைகளை போலவே இதுவும் வேலை செய்யுது. சரி, தோப்புக்கரணம் எப்படி போடணும்? முதல்ல நம்முடைய தோள்பட்ட அளவுக்கு கால்களை பிரிச்சு வச்சு நிக்கணும். அப்புறம் இடது கையால வலது காது மடலையும் வலது கையால இடது காது மடலையும் பிடிச்சுக்கணும். கட்ட விரல் வெளியேயும் ஆள்காட்டி விரல் உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் காதை பிடிச்சுக்கணும். வலது கை கண்டிப்பா இடது கைக்கு மேல இருக்கணும். தலையை நேரா வச்சு மூச்சு காத்த உள்ளிழுக்கணும். நம்மால எந்த அளவுக்கு சிரமம் இல்லாம உட்கார முடியுமோ அந்த அளவு உட்காரணும். அதுக்கப்புறம் மூச்சு காத்த வெளில தள்ளினவாறு எந்திரிச்சு நிக்கணும். இப்படி செய்யறதுனால நம்ம தண்டு விடத்துல ஒரு சக்தி உருவாகும். தினமும் 5 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சாலே நம்ம வேற எந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையே இல்லை. இதை செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க ஆரம்பத்துல ஒரு 2 நிமிஷம் செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிமிஷத்தை அதிகரிச்சுக்கணும். சரி, இதனால என்னென்ன பலன்? இப்படி நீங்க தோப்புக்கரணம் போடுறதுனால மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா போகுது. அதனால உடம்புல உள்ள ஆற்றல் நிலை தூண்டப்பட்டு ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. உடம்புல புத்துணர்ச்சியும் செயல்கள்ல ஊக்கமும் உண்டாகுது. மனசுல ஏற்படுற மன அழுத்தம், மனச்சோர்வு இதெல்லாம் விலகுது. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல கை கால் தசைகள் எல்லாம் இறுகி உடம்பு வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது உதவுது. நினைவாற்றல் சக்தி எல்லாருக்குமே அவசியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன தோப்புக்கரணத்தை நாம அலட்சியப்படுத்திட்டோம். ஆனா இதையே வெள்ளக்காரன் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி நமக்கே சொல்லி கொடுக்கறான். அதனால நம்முடைய தலைமுறை சிறக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன தோப்புக்கரணத்தை அனைவரும் போடணும். இதோட பலன்களையும் நமது சந்ததிகளுக்கும் சொல்லி வைக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சு நாமும் நம்ம தலைமுறையும் ஆரோக்கியமா வாழலாம்.